அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுனா முஹம்மது அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதார புகழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹு தந்தல் புரிவானாக. வாயார வாய் நிறந்த சலவாத்து சொல்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வதோடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எப்படி பெருந்தன்மையோடும் கண்ணியத்தோடும் அந்தஸ்தோடும் நடந்து கொண்டார்களோ அதே போல நாமும் நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபையை கொண்டு புனிதமான ரபீஉல் அவல் மாதத்தினுடைய ஆரம்ப தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹனுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததனுடைய அடையாளம், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டதனுடைய அடையாளம், அல்லாஹனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் மீது மௌலூது ஓதுவதற்குண்டான வாய்ப்புகளை தந்து நாளை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆரம்பமாக அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். அன்னலாரை புகழக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய நடைமுறைகளையும் எடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தது புரிவானாக என்று துவா செய்துவிட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்திலே மௌலூது சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் இயல்பாகவே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விதத்திலே பல குழப்பங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த குழப்பங்களுக்குண்டான தீர்வுகளாக இந்த மௌலூது வரிகளிலே அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய வரிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருந்தால்தான் அதை நாம் செய்வோமே தவிர, அந்த அமல் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதை யார் சொன்னாலும் நாம் செய்யவே மாட்டோம், செய்யவும் கூடாது என்பதிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கிடையாது. அதே சமயத்திலே ஒரு சில மனிதர்களுடைய விளங்கக்கூடிய விதத்தில் ஏற்பட்ட சில குறைபாடுகளின் காரணமாக இதில் ஏதேனும் குறைகள் இருக்குமோ, இதில் ஏதேனும் இணைவைக்குடைய வார்த்தைகள் இருக்குமோ என்று அவர்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிக் கொடுப்பான், ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். அந்த ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம், மனித இனத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம். அந்த சைத்தானுடைய வேலை மனிதர்களுடைய உள்ளங்களிலே மோசமான ஊசலாட்டங்களை போடுவதுதான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கடைசி சூராவில் சொல்லிக் கொடுப்பார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில ஊசலாட்டங்களுக்கு மருந்தாக சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மௌலூது வரிகளிலே அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அளவிலே நபி அவர்களை புகழக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது என்பதை ஒரு சில சந்தேகங்களாக நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்க என்று தொடங்கக்கூடிய முதல் பைத்திலே ஒரே ஒரு பைத் இப்படி வரும், யா முஹரிஸ் தக்காமி, நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகுவதாக என்று நாம் நபியை பார்த்து அழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த இடத்திலே நோயை தீர்க்கக்கூடியவன், நோய்க்கு மருந்து தரக்கூடியவன் யார், நோய்க்குண்டான ஷிஃபாவை நிவாரணத்தை தருபவன் யார் என்று பார்த்தால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், மைதா மருந்துக்கு எனக்கு நோய் ஏற்பட்டால் பகுவயஸ்வீன், அவன்தான் எனக்கு நிவாரணம் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த இடத்தில் குர்ஆனிலேயே இன்னொரு சரித்திரம், நான் நேற்றே சொன்னதை போல சில சமயங்களில் நோய்க்குண்டான ஷிஃபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அவனே தருவான். எப்படி காய்ச்சல் ஏற்படுது, ஒரு மூணு நாள் நாலு நாள் எந்த மருந்தும் எடுக்கல, மாத்திரையும் எடுக்கல, அதுவாக சரியாகி விடுகிறது சில சமயத்தில். அப்ப அதுவாகவே சரியாகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வே குணமாக்கி விட்டான் என்று பொருள். சில சமயங்களில் சில நோய்களுக்கு மருந்து மாத்திரை எடுப்பதை எப்படி அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறானோ, நோய்க்குண்டான மருந்து எடுப்பது கட்டாய கடமை, எப்படி அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறானோ, சில காரணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதே போல நோய்க்குண்டான ஷிஃபாவாக சில சமயங்களில் சில மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வரலாறு. நீங்கள் நேற்று சொன்னதை போல நீங்கள் குர்ஆனை தொடர்ந்து பார்த்தால் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அற்புதங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது பிறவி குருடாக இருப்பவர்களுக்கு ஷிஃபாவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தார்கள்.
கருமுஷ்டமும் வெண்புஷ்டமும் திகைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கை வைத்து தடவினால் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி அவர்களுக்கு குணம் கிடைக்கும் என்று ஈசா நபியினுடைய சிறப்புகள் குறித்து குர்ஆனிலேயே அல்லாஹ் இந்த நோய்களுக்கும் அதற்குண்டான ஷிஃபாவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சந்தேகம் இருந்தால் வைதா சமயோ என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஜூதுவை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு ஆறாவது ஏழாவது பக்கத்திலே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அந்த வசனம் அதில் இருக்கிறது. இதை போலத்தான் சில சமயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களின் மூலமாக அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக சில சமயங்களில் மருந்தாக ஷிஃபாவாக நிவாரணத்தை அல்லாஹ் தருவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு ஷிஃபாவை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றிருக்கிறார்கள் என்ற வரலாறு உலகத்திலேயே குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்பகத்தன்மையில் மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய புகாரி ஷெரீப் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்யப்பட்ட பல சரித்திரங்களை உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் சொல்லுவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு செய்து விடுகிறேன். சவுதி என்று சொல்லக்கூடிய இந்த மக்கா மதினாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைமை முஃப்தியாக இருந்த இப்னு பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் தன்னுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் எழுதுவார், எந்த மனிதன் புகாரியிலேயும் முஸ்லீமிலேயும், புகாரி முஸ்லீம் சொல்லக்கூடிய ரெண்டு கிதாபு, அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சந்தேகப்படுகிறானோ, அந்த ஹதீஸ்களில் சந்தேகப்படுகிறானோ அவனுடைய ஈமான் சந்தேகிக்கப்பட வேண்டும் என்று தெல்ல தெளிவாகவே அவர் எழுதியிருக்கிறார். குர்ஆன்ல சந்தேகப்பட்ட அவன் காஃபிர்ங்கிறதுல சந்தேகமே இல்லை, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதே மாதிரி புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்களில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஈமான் சந்தேகிக்கப்படும் என்று இப்னு பாஸ் என்று சொல்லக்கூடிய சவுதியினுடைய முஃப்தி நமக்கு இணையதளத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இதை மனதிலே வைத்து நீங்கள் அடுத்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். புகாரிகளை பதிவு செய்திருக்கக்கூடிய நபிமொழியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சஹாபி சாயிபுமணி யசீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள், என்னை நான் சிறுவனாக இருக்கக்கூடிய சமயத்தில் அடிக்கடி எனக்கு நோய் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது, என்னை என்னுடைய காலா அதாவது என்னுடைய தாயின் சகோதரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்துச் செல்கிறார்கள். தாயின் சகோதரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் சென்று நபி அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய மகன் இந்த சாயிப் இருக்கிறாரே, இவருக்கு அடிக்கடி நோய் ஏற்பட்டு விடுகிறது, இவருக்காக நீங்கள் ஷிபாவிற்காக துவா செய்ய வேண்டும் இவர் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ண ஷிபாவை தரட்டும் என்று துவா செய்ததோடு மாத்திரமல்லாமல், அடுத்த ஹதீஸினுடைய தொடரை நம்ம வழங்கணும், அந்த துவாவோடு மாத்திரம் நிற்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வுது செய்வதற்கு தண்ணீரை கொண்டு வருகிறார் சொல்கிறார்கள், தண்ணீர் வருகிறது, வுது செய்துவிட்டு அந்த தண்ணீரை சாயிப் என்ற சஹாபிக்கு குடிக்க சொல்கிறார்கள். அந்த சஹாபியும் குடிக்கிறார். குடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு எந்த நோயும் ஏற்படவில்லை என்று இதே புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்று நூல்களில் அந்த சஹாபியினுடைய வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய மற்ற தோழர்கள் சொல்லுவார்கள், 90 வயதை கடந்த சாயிபை நான் பார்த்தேன், அவர் 90 வயது உள்ளவரா என்று என்னால் யூகிக்க முடியாத அளவிற்கு திடகாந்தரமான முறையிலே இளைஞராகவே அவர் தோற்றமளித்தார் என்று அந்த சாயிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 3541 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நோய் என்று அழைத்து செல்லப்பட்ட ஒரு சஹாபிக்கு கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் பரிபூர்ண ஷிபா கிடைக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய நோய் நிவாரணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். எனவேதான் அவர்களை பார்த்து நம்முடைய முன்னோர்கள் இமாமுனா ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக யா முபரி ஸகாம், ஆண்டாண்டு காலமாக நோயில்லாமல் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த சஹாபிக்கு யா ரசூலல்லாஹ் நீங்கள் தந்தீர்களே, அதே போல எங்களுடைய நோய்களுக்கும் நீங்கள் ஷிபாவை தர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக துவா செய்வதோடு சேர்த்து எல்லா விதத்திலையும் எங்களுடைய நோய்க்கு ஷிபாவாக நீங்கள் அமைய வேண்டும் என்று இந்த கவிதையிலே சொல்லித்தரப்படுகிறது. அடுத்து இன்னொரு சரித்திரத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்வேன். அதுவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. உங்களுக்கு தெரியும், கைபர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை ஒரு மனிதரிடத்தில்
இந்த கொடியை நான் தருவேன், இந்த கொடியை வாங்கிக் கொண்ட அந்த மனிதர் தான் வெற்றிக்குண்டான காரணமாக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த கொடி தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆசைப்படுவார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அடுத்த தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஐன அலி, அலி எங்கே என்று கேட்பார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லப்படும், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அலிக்கு கண்ணில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, எனவே அவர் இந்த இடத்திற்கு வராமல் கூடாரத்தில் படுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அழைத்து வாருங்கள் அலியை, அலியை அழைத்து வாருங்கள். வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான பரக்கத் பொருந்திய அந்த உமிழ் நீரை எடுத்து அந்த கண்ணிலே வைப்பார்கள். அல்லாஹ் பரிபூரண ஷிபாவை தந்து விடுவான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு இந்த நோய் நிவாரணத்திற்கு பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமிழ் நீர் பட்டதற்கு பின்னால் அந்த கண்ணில் எனக்கு எந்த கெடுதியும் ஏற்பட்டதில்லை, இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த கண் பார்வை மிக மிக கூர்மையாக இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பு குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். புகாரியிலே 4210 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று வாதிட்ட ஒருவனை கொலை செய்வதற்காக ஒரு சஹாபியை அனுப்பி வைப்பார்கள். ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியை அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்தில் தன்னந்தனியாக ஒரு எதிரினுடைய கூடாரத்திற்குள் புகுந்து, கோட்டைக்குள் புகுந்து, அந்த கயவனை, எதிரியை அழித்து விட்டு வரக்கூடிய சமயத்துல துரத்தி கொண்டு எதிரிகள் வருவார்கள். இந்த சஹாபி கொஞ்சம் வேகமா ஓடி வர்றப்ப படியில கீழே விழுந்துருவாங்க, கால் அவர்களுக்கு உடஞ்சது. கால் என்ன செஞ்சிடும், லைட்டா ஸ்ட்ரிப்பாகி உடஞ்சு போயிடும். உடஞ்சு போனதுக்கு பின்னாடி தவழ்ந்து தவழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சேருவார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலிலே தன்னுடைய பரக்கத்தான முபாரக்கான கையை வைத்து அல்லாஹ் இதற்கு ஷிஃபாவை தருவானாக என்று துவா செய்தார்கள். அந்த ஹதீஸ் 4039 ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுக்கு பின்னால் அந்த சஹாபி சொல்லுவார்கள், யாரும் அல்லாஹுடைய தூதர் எந்த காலை எனக்கு ஷிஃபாவிற்காக தொட்டார்களோ அந்த காலில் எந்த நோயும் எனக்கு மரணம் வரை ஏற்படவில்லை என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய விஷயங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் எத்தனையோ நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்திருக்கிறார்கள். ஹைபர் போர்க்களத்தில் ஒரு சஹாபி எதிரி என்ன செய்வான், அம்ப வேகமா வீசுவான், ஒரு சஹாபியுடைய கண்ணு கலந்து கீழே விழுந்து, கண்ணில பட்டு கலந்து கீழே விழுந்துடும். சஹாபி கண்ணை கையில தூக்கிட்டு வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அதனால கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்னப்பா கண்ணு விழுந்துருச்சு, இப்படியே இருந்தால், பொறுமையோடு இருந்தால் நாளை சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்ப இந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மிகுதியாக இருக்கிறது, ஆனா நான் புதுசா கல்யாணமானவன், கண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருக்காது, எனக்கு ரெண்டும் வேண்டும், ஷிஃபாவும் வேண்டும் சொர்க்கமும் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை எடுத்து இருந்த இடத்தில் வைத்து தடவினார்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள் குறித்து, அற்புதங்கள் குறித்து அல்லாஹ் சொன்னானோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போல நிகழ்ந்தது என்பதை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள். வெறுமனே மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிஃபாவாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும், தெல்ல தெளிவாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே, நபி பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி இல்ல, குழந்தையாக பால் குடிப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கக்கூடிய நிகழ்வு, ஹலீமத்து சாதியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையை தூக்குவதற்காக வருவார்கள், மெதுவாக ஓடக்கூடிய அந்த வாகனத்தில் வருவார்கள். நபி அவர்களை தூக்கி வாகனத்தில் வச்சுட்டு மடியில வச்ச உடனே அந்த வாகனம் மிக வலுப்பற்றதாக மாறி வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய நோய்களுக்கும் ஷிஃபாவை தந்தார்கள், விலங்குகளுடைய நோய்களுக்கும் ஷிஃபாவை தந்தார்கள். இன்னொரு செய்தியும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான். என்னன்னு கேட்டோம்னா, எல்லோரும் நாங்கள் வெளியில விருந்துக்கு போறோம், ஏதாவது எல்லாரும் வெளியில அந்த விழாவுக்கு போறோம், திருவிழாக்கு போறோம், இப்ராஹிமே நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு நோய் ஒண்ணு இருக்குது நான் வரலன்னு சொல்லுவாங்க, எனக்கு நோய் ஒண்ணு இருக்குது நான் வரலன்னு சொல்லுவோம். குர்ஆனுடைய வரலாறு அப்ப சத்தியங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், சத்தியம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்க்கும் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னைக்கு நம்ம வாய் நிரம்ப மனசார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல செலவாத்து ஓதுறோமோ உள்ளத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் அல்லாஹ் குறைத்து விடுவான்.
உள்ளத்திலுள்ள எல்லா பாரத்தையும் அல்லாஹ் குறைத்து விடுவார். நபியினுடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்து வாழ ஆரம்பிங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும், உடல் நோயாக இருந்தாலும் சரி, உள்ள நோயாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி எல்லாத்தையும் அல்லாஹ் குறைச்சிருவாங்கிறது நாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பொருள் மறந்து விட்டால் கூட தலவாக்கி சொன்னால் அந்த மறதிக்கு நிவாரணம் இருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் அறிவாளிகள். நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர்களை விட மார்க்கத்திலேயும் இறை அச்சத்திலேயும் பேடுகளையும் மிகச்சிறந்தவர்களை நாம் காலம் செல்ல செல்ல பார்க்கவே முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக யா முபரிஸ் ஸகாம், நோய்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடியவர்களே என்று அழைத்தால் எந்த தப்பும் கிடையாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நடந்துகிட்டாங்க. அதே கண்ணோட்டத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஆமீனோ தமா ஆமனன்னா சஹாபாக்களை போல அவர்களுடைய ஈமான் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அதே சமயத்தில் மனசுல இதையும் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் மறந்துவிடக் கூடாது. ஷிஃபாவை யதார்த்தமாக தருபவன் அல்லாஹ் மட்டும்தான். ஷிஃபாவை தருபவன் யாருதான்? அல்லாஹுதான். சந்தேகமே சந்தேகமே கிடையாது, 100%க்கு 100% அல்லாஹுதான் ஷிஃபாவை தருகிறான். ஆனால் அந்த ஷிஃபாவை அடியார்களின் மூலமாகவும் அல்லாஹ் தருவான். அப்படி அடியார்களின் மூலமாக தருவதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை குர்ஆனிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தின் மூலமாக பதிவு செய்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நமக்கு விஷயம் வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மீலாது அதாவது மௌலூதிலே சொல்லப்பட்ட இந்த அதாவது நோய்களுக்கு ஷிஃபா, இது மாதிரி நிறைய வாசகங்கள் மௌலூது ஷரீஃபில் வருது. நோய்க்கு ஷிஃபாவை தரக்கூடிய நிறைய வாசகங்கள் வருது. எல்லோரும் எல்லா வசனங்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த ஆதாரம் இப்பொழுது சொல்லப்பட்டு, அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிப்பாங்களா, நபிகிட்ட நம்ம பாவம் மன்னிக்க கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்தில் மன்னிப்பவன் அல்லாஹ் தான். நபியை பார்த்து யார் ரசூலல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்க, நம்ம இந்த மௌலூது மூலமாக ஓதனமே, இது இஸ்லாத்தில் கூடுமா, இதுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் வாய்ப்பளித்தால் இன்ஷா அல்லாஹ் வரும் தினங்களில் பார்ப்போம். கடைசி வரை நபிகளார் வாய்ப்புகளை நீக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை அல்லாஹ் நீக்க விரும்புவானாக. செலவாத்துகளின் மூலமாக நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்வானாக அல்லாஹ். ஆமீன் வ ஆஹிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்மா வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வ அல்ஹம்துலில்லாஹி رب العالمين.